அப்படிங்கிற தலைப்புல இருந்து சிந்திக்க இருக்கிறோம். என்ன மெய்வெளி அறிவு? காட் கான்சியஸ்னஸ். இறைவனே அங்கு அறிவாக இருக்கிறான். இந்த உண்மையை நம்ம உணர்ந்துக்கணும். மனவளக்கலையில் எளிய முறை உடற்பயிற்சி உள்ளார் என்றான உடனே குழந்தை, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன உடனே கொஞ்சமாக குறைச்சி சரலுக்கு இந்த மாதிரி ஏதாவது பவுடர் கொடுப்பாங்க. அப்புறம் 1.5 மாதம் 1 வருஷம் ஆச்சுன்னா சோறு கொடுப்பாங்க, பழம் இந்த மாதிரி. அது மாதிரி மனவளக்கலையில் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி மகிழ்ச்சி உள்ளார என்றான உடனே எளிய முறை உடற்பயிற்சி. அப்புறம் தியானத்தில் ஆக்கினை. துரியம் சாந்தி, துரியாதீதம், பஞ்சபூத நவகரகதவம், ஒன்று ஒன்று கூர்ந்து கவனிச்சோம்னா ஆக்னியில் மனம் உணரும் உயிரை, துரியத்தில் மனம் உயிரில் ஒடுங்கும். அப்போ துரியாதீத நிலையை அடையணும்னா மன விரிவு அடையணும். மன விரிவு அடையணும்னா ஜீவகாந்த சக்தி பெருக்கமாக இருக்கணும், உடலில் திணிவாக இருக்கணும். அதுக்கு பஞ்சேந்திரிய தவம், பஞ்சேந்திரிய தவத்தை கொடுத்து ஜீவகாந்தம் திணிவு அடையுது. மன விரிவடைவதற்கு கோள்களிலிருந்து ஆற்றலை பெறுவதற்காகவும் பஞ்சபூத நவகரகதவம், அப்புறம் துரியாதீதம். பாருங்க எவ்வளவு அழகா இந்த மாதிரி வரிசைப்படுத்துவதற்கே ஒரு பெரிய ஒரு, அதை நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாது. இந்த மாதிரி வரிசை பிரகாரம் இந்த வரிசையில வராம எடுத்தவனே அவர் மட்டும் துரியாதீதம், நம்மளால உணர முடியாது. உணர முடியாதப்ப அங்க என்ன ஆயிரும்? மனம் ஏற்றுக்கொள்ளாது. மனம் ஏற்றுக்கொள்ளாம அப்புறமேட்டு பயிற்சி விடுபட்டு சின்ன வயசுல குழந்தைய வந்து அம்மா கையை பிடிச்சி தூக்கி நடக்க வச்சுக்குது. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சோடனே ஒரு கட்ட வண்டி இல்லைன்னா இப்ப இந்த ரவுண்டா ஒன்று வீல் மாதிரி வாங்கி தரோம். அப்புறம் அதுவா தானே சுவத்துல நடக்குது, சுவத்தை பிடிச்சி நடக்குது, அப்புறம் நல்லா நடக்குது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மனித குலம் அப்படி வளர்ச்சி அடைகிற மாதிரி மகிழ்ச்சி நம்மளை அறிவில் உயர்த்தி துன்பம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு பிரம்மஞான தத்துவத்தை கொடுப்பதற்காக எங்கிருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. அப்படியே எளிமையாக உடற்பயிற்சி, அப்படி சும்மா அப்படி மெல்ல கை கால அசைச்சிங்க, அப்படி மகாராசன் அப்படி படுத்து செய்யுங்க, அப்புறம் பயிற்சி, அப்புறம் தியானம், காயங்கள் எண்ணம் மாறாயுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர கடைசியா பிரம்மஞ்சம். பிரம்மத்தை உணரலன்னா எத்தனை பேர் கலை கற்றிருந்தாலும் அங்க பிரம்ம நிலையை உணரலன்னா கற்ற கலை அத்தனைய பயன்படாது அப்படிங்கிறவங்க மகான்கள் சித்தர்கள் எல்லாம். இந்த நிலைகள்ல நம்ம எல்லாம் வந்து மகிழ்ச்சியை வந்து நம்ம குருவா அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னம்னா எத்தனை பிறவி, எத்தனை 1000 1000 பிறவிகள் நம்ம வந்து எவ்வளவோ புண்ணியங்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்கிறதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். நல்லதை கத்துக்கிறதே பெரிய விஷயம், நல்லதை தொடர்ந்து செய்துகிட்டு வர்றது பின்பற்றிக்கிட்டு வர்றது அதனினும் பெரிய விஷயம், நல்லதை பிறருக்கு போதிக்கிறதுங்கிறது அதனினும் பெரிய விஷயம். அது சாதாரணமான ஒரு விஷயமா மன்றத்திலே நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளே கவனிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் வருவாங்க, சில நாள் வருவாங்க, சில நாள் கொஞ்ச நாள்லயே பார்த்தா அது இருக்கிற இடமும் தெரியாது போயிடுவாங்க. சில பேர் தான் அப்படியே நீடிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும்.
எவன் ஒருவன் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி வருகின்றானோ அவனிடமே என்றும் நான் நிலைத்திருப்பேன் அப்படிங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. பகவத்கீதையில அர்ஜுனன் கேட்கிறார், நான் என்னைக்கு நான் உன்னோட நிலைச்சு இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறார். எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி என்னிடம் வா. எதிர்பார்ப்பு இல்லாம எப்படிங்கயா வர முடியும்? எனக்கு நோய் போகணும்னு தானே வர முடியும். எனக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு, அதை போகணும்னு தானே வர முடியும். குடும்பத்தில் சிக்கல் இருக்கு, அதை போக்கணும் தான் நான் எதிர்பார்த்து வர முடியும். இப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி வர முடியும்? அப்படி ஒரு ஐயம் நமக்கு வரும். யாரு ஒருத்தர் தெய்வ நிலையை உணர்ந்துட்டோம்னா, இப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய நோய், குடும்பத்தில் உடைய சிக்கல், பொருளாதார வளக்குறைபாடு அத்தனையும் தானா போயிடும். சூரியனை கண்ட பணியை மாரி தானா மறைஞ்சு போயிடும். வள்ளலார் வந்து அருமையா ஐந்தாம் திருமணம்ல மருந்தை பத்தி எல்லாம் கொடுத்துக்கிட்டே வருவார். இந்த நோய்க்கு இப்படி மருந்து, இந்த மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்து, கடைசியா கடைசி வரியில முடிச்சு விடுவார். மருந்தினும் ஆ மருந்தாம் சிவமருந்து அப்படிங்குவார். மனம் இறைநிலையோட போய் ஒன்று இணைந்து கேள்விப்படும் போது நமக்குள்ளா இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பேமும் ஓவரிக்குள்ளார நுழைஞ்சு புது செல்லை கட்டமைக்கும் போது என்ன மாதிரி செயல்படுமோ அது மாதிரி செயல்படும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு, அவருக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஜீன் வழியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது புது செல் உருவாகிறதுக்கு, செல்கள்லாம் புதுப்பிக்கிறதுக்காக புது செல் உருவாகிறதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஈஸியா அடையிறது துரியாதீத தவத்துல. துரியாதீத தவம் பண்ணோம்னா மனம் வந்து டெல்டா வேவுக்கும் தீட்டா வேவுக்கும் போகும்பொழுது காந்த சக்தி உடலுக்குள்ளார ஊடுருவி செல்கள்ல இருக்கக்கூடிய இடர்பாடுகளையும் கட்டமைப்பையும் சீர் செய்து அது புதுப்பிக்கிறது மட்டும் இல்லாம புதுசா உருவா, மேலும் பல செல்கள் புதுசா உருவாவதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அப்ப நோய் போயிடும். அதனாலதான் அவர் சொன்னார், மருந்தினும் ஆ மருந்தாம் சிவமருந்து அப்படிங்கிறார். நம்ம இப்ப சாப்பிட்ற மருந்தெல்லாம் அணுக்களுடைய கூட்டியக்கம். அணுவுக்கு அப்பால் இருக்கிறது, அணுவுக்கு மூல நிலையா இருக்கிறது சுத்தவெளி. அதையே சாப்பிட்டா அப்ப எந்த நோய்க்கு, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து தானே? யோசிச்சு பாருங்க. அப்ப மெய்வெளி அறிவு, எவன் ஒருவன் என்னிடம் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி வருகின்றானோ அவனிடமே என்றும் நான் நிலைத்திருப்பேன் அப்படிங்கிறார். அவனும் என்றும் என்னிடம் நிலைத்திருப்பான்கிறார். கான்செப்ட் என்ன அப்படின்னா, இறைவனை உணர்ந்தா எல்லாம் அடையலாம். இப்ப நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம இறைநிலையை நோக்கி பயணிக்கணும். எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னா, எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆனிச்சுனாலும் இறைவனை விட்டு போயிடுவோம், எதிர்பார்ப்பு பூர்த்தி அவ்வளோனாலும் இறைவனை விட்டு போயிடுவோம், பயிற்சி முறைகளை விட்டு போயிடுவோம். இங்க இங்க விஷயமே இதுதான். ஏன் சில பேர் வராங்க, சில பேர் வரல, சில பேர் தொடர்ந்து செய்யறாங்க, சில பேர் தொடர்ந்து செய்யலன்னா, ஒண்ணு உலகில் சார்ந்த அந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட மனம் இழுத்துக்கிட்டு போகுது. அப்ப அந்த அளவுக்கு இங்க ஈடுபடுத்து பயிற்சி முறைகள்ல சிந்தனை ஆழ்ந்து போக முடியும், தடுமாற்றம் ஏற்படுது. அதான் தடுமாற்றம் தடமாற்றம்ங்கிறார் சாமி. அந்த நிலைகள்ல மெய்வழி அறிவு அப்படிங்கிறத நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. எந்த ஒன்றை அறிந்திடில் இவ்வுலகில் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ அந்த ஒன்றை அடைந்திடு இளைஞா அப்படிங்கிறார் விவேகானந்தர். எந்த ஒன்றை அடைந்திடில் இவ்வுலகில் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ அந்த ஒன்றை அடைந்திடு இளைஞா அப்படிங்கிறார். எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியும்? மெய்யுணர்வு பெறும் பொழுதுதான், மெய்யுணர்வு அடையும் பொழுதுதான், இறை உணர்வு அடையும் பொழுதுதான் எல்லாவற்றையும் அடைய முடியும். ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளாரதானே இருக்கு. இங்க விஷயமே அதுதானே, எல்லாமே அதுக்குள்ளாரதான் இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல இன்னைக்கு 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ராக்கெட்டை அனுப்பிச்சு விட்டு ஃபெயிலா போயிருது. ஆனா அன்னைக்கு மகான்கள் கண்ணை மூடிட்டு பிரபஞ்ச அளவுக்கு மனதை வெறித்து பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய இறைநிலையோட தன்னை இணைத்து கொண்டு இந்த பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் தன்னுள் உணர்ந்து இந்த உலக மக்களுக்கு அதை எழுதி வேதங்களாக வெளியிடுறாங்க.
அவர்களுடைய அறிவை பின்பற்றி தான் இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த மனித சமுதாயம் இன்றைய வரைக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல எது நிலையா நீடிச்சிருக்குன்னு கவனிச்சு பாருங்க. கட்டடங்களா நீடிச்சிருக்கு, எத்தனையோ அரண்மனைகள் இடிஞ்சு இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு, எத்தனையோ ராஜ்யங்கள் மறைஞ்ச இடம் தெரியாம போயிடுச்சு. ஆனா மனிதகுலம் எதை பின்பற்றி அப்படியே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம வாழ்க்கை முறைகளை, அந்த கல்ச்சுரல் எவல்யூஷன் அப்படிங்கிறாங்க, சாதாரண ஒரு விஷயம் இல்லை. மனவளக்கலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது கலாச்சார மாற்றம், சமுதாயத்திலேயே பெரிய ஒரு கலாச்சார மாற்றத்தையே ஏற்படுத்தும். அந்த நிலைகள்ல மெய்வழி அறிவு அப்படிங்கிறது அது ஒரு சாதாரணமான நிலையிலிருந்து சிந்திக்கும் போது, மகரிஷி ரொம்ப பாமர மக்களின் தத்துவ ஞானி மாதிரி ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டார். நமக்கு கஷ்டப்படுத்தி ஏதாவது எப்படி சொல்றது, இன்னைக்கு பாக்கெட்ல கூட சாதாரணமா 4 தானியத்தை அரைச்சி ஒரு பாக்கெட்ல அடைச்சி ஊர்ல சத்து மாவுன்னு கொடுத்தா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதுவே அந்த மாவை அதுவும் தரம் கம்மியா ஒரு பெரிய ஏதாவது கலரா கலர்ஃபுல்லா ஒரு படம் போட்டு அப்படியே பாக்கெட்ல வச்சு இல்லை ஒரு பாட்டில போட்டு அப்படி வித்தோம்னா மக்கள் வாங்குறதுக்கு தயாராகிறாங்க. மகரிஷி வந்து யார் வேணாலும் அள்ளி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி எளிமையா எல்லாருக்கும் யதார்த்தமா கொடுத்ததுனால நமக்கு அந்த கடைசி வரைக்கும் நம்மளால பயணிக்க முடியாம கொஞ்சம் அலட்சிய கோப்பு வந்துடும். அந்த நிலையில நம்ம இன்னைக்கு மெய்வழி அறிவு அப்படிங்கிறத தெள்ள தெளிவா உணர்ந்துட்டு இருக்கிறோம். உயிர் என்னும் இயக்க ஆற்றலுக்கு மூலமாகவும் இயக்க இடமாகவும் முடிவாகவும் இருப்பது சுத்த வெளியே. போன டாபிக்ல பார்த்தோம், சுத்தவெளிதான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றால தற்சுழற்சி பெற்றுச்சு, அதுதான் உயிரா இருக்கு. அதுதான் உயிர் என்னும் இயக்க ஆற்றல் மூலமாகவும் இருக்க இடமாகவும் முடிவாகவும் இருப்பது சுத்தவெளியே. இதுவே எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள், இதன் இயக்கமே உயிர். சூழ்நிலை மாற்றினால உயிரா வந்திருக்கு. உயிரின் படர்க்கையே மனம் என்னும் உண்மை உணர்வே அறிவின் முழுமை. அறிவு எங்க முழுமை பெறுது? எப்பொருள் யார் யாரா கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மருளான மானா பிறப்பு, மருளான மானா பிறப்பு. இந்த மனித குலம் வந்து மாண்புமிக்க ஒரு பிறப்பு, அங்க மகிழ்ச்சி அடையுது. இந்த இறை உணர்வு பெறாததுனால ஒரு திருவிழா கூட்டத்துல குழந்தை தொலைஞ்சு போய் அம்மாவை தேடி தேடி ஒவ்வொரு காலா போய் பிடிச்சிக்கும். அண்ணாந்து பார்த்தா வேற அம்மாவா தெரியுது, முகம் வேறையா தெரியுது. உடனே இதை விட்டுவிட்டு அதை பிடிக்குது, அதை பிடிக்குது, அதை பிடிக்குது, அழுதுகிட்டு இப்படி கடைசி வரைக்கும் அப்படி தேடி 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 பார்க்குது. கடைசியில அம்மாவை பார்த்த உடனே அப்பா அப்படி, அந்த அம்மாவுக்கும் பிள்ளைய பார்த்த உடனே அப்படி தூக்கி என் தங்கம் அப்படிங்கிற மாதிரி இறைவனை நோக்கி நாம ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இறைவன் வந்து இயற்கை வந்து நமக்கு சேவகம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க பைபிள்ல. பஞ்சபூதங்களும் வான்கோள்களும் இறைநிலையும் உனக்கு சேவகம் செய்வதற்கு காற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. தேவன் உனக்கு சேவகம் செய்வ காத்து கொண்டிருக்கிறான். இது எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. நம்மளுடைய மனநிலையில யோசிச்சு பார்க்கும் பொழுது மனம் நமக்கு விரிவு அடைவாததுனால பல எதிர்பார்ப்புகளோடைய நம்ம அந்த நிலையை அடைய முடியாம தடுமாறும். அப்ப இதன் இயக்கமே உயிர், உயிரின் படர்க்கையே மனம் என்னும் உண்மை உணர்வே அறிவின் முழுமை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா தவத்தால தான் முடியும். தவம் செய்யும் பொழுதுதான் மனம் பேரியக்க மண்டலம் அளவுக்கு விரிந்து அதுதான் எல்லாமாகவும் தொடர் இயக்கமாகவும் இருக்கு. சுத்தவெளிதான் அப்படி அணுவா இருக்கு. அணுக்களுடைய கூட்டு இயக்கம் தான் பஞ்சபூதமாகவும் வான்கோள்களாகவும் இருக்கு. அது வேற இல்லை, நான் வேற இல்லை
அப்படிங்கக்கூடிய ஒரு பேருண்மையை நம்ம உணர்ந்துக்க முடியும். அதனின்றி நான் வேறு இல்லை, மற்ற உயிரோ பொருளோ வேறு இல்லை, அந்த முதற்பொருளே தனது இயல்பூக்க சிறப்பால் அனைத்துமாக விளங்குகிறது என்ற நிறைபொருள் அறிவு பூக்கும் இவ்விளக்கம் மறவாது உடலோடு உயிர் இயக்கம் நடைபெறும் வரையில் இவ்விளக்கம் மறவாது உடலோடு உயிர் இயக்கம் நடைபெறும் வரையில் உயிர்களுக்கு அறிவாலும் உடலாலும் கடமை செய்து மனிதகுல வாழ்விற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து நிறைவு பெறுவதே மெய்வெளி அறிவாகும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சாதாரணமா இந்த 6 மாசமா அந்த மனித குலத்துல ஏற்பட்ட சிக்கலை கவனிச்சு பாருங்க, எவ்வளவு சிக்கல், பொருளாதார சிக்கல், உடல் நோய்கள், இதுக்கு மேல இன்னும் இதை எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. மனித குலம் மெய்யறிவு பெறும் பொழுதுதான் இந்த மாதிரி சிக்கல்ல இருந்தெல்லாம் விடுபட முடியும். சாதாரணமா நினைக்கிறோம் திடீர்னு கொரோனான்னு பொது முடக்கம் போட்டோன்னே அப்படியே ஃபுல் ஸ்டாப், அப்படியே ஓடின பஸ் ஓடின ட்ரெயின் ஓடின ஃபிளைட்டு எல்லாம் அங்கங்க அங்கங்க அப்படி அப்படியே நிற்கிது. நீங்க யோசிச்சு பாருங்க, பாம்பேல இருந்து தான் ஊருக்கு பயணிக்கிறதுக்கு வண்டி கிடைக்காம நடந்தே ஊருக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு 10-15 பேர் 20 பேர் முடிவு பண்ணி ஊருக்கு போறதுக்கு வழி தெரியாது, நம்ம ரயில்ல தான் ஏறி வந்தோம், அப்ப அந்த ரயில் தண்டவாளத்திலேயே நடந்து போனோம்னா ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அந்த ரயில் தண்டவாளத்திலேயே நடந்து போறான். தூக்கம் வந்து அசத்துது நடக்கும்போது, நடந்து நடந்து பயணிக்கிறான், தன்னை அறியாம தூக்கம் வருது, அசதி வருது, அப்ப படுத்து தூங்குறான். அவங்களுடைய அறிவின் நிலையில சரி பொது முடக்கமாச்சு ரயில் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 7-8 பேர் 10 பேர் அந்த ரயில் தண்டவாளத்துல குறுக்கப்படுத்து தலையை வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. நிம்மதியா இல்ல அசதியில தூங்கிட்டு இருக்காங்க, ஊருக்கு போய் சேர முடியலன்னு. ஓரமா 10 பேர் அங்கிட்டு தண்டவாளத்தை தாண்டி தூங்கிட்டு இருக்காங்க. சரக்கு ரயில் வரும்னு அவங்களுக்கு தெரியல, பாம்பேவை நோக்கி வந்த ரயிலால என்ன பண்ண முடியல, பிரேக் அடிச்சு நிறுத்த முடியல, சதசதன்னு ஏற்றி போயிருக்கு. நான் பிறந்த நாட்டுல வாழ்ந்த நாட்டுல நான் வேலை செஞ்ச வந்த ஊர்ல இருந்து சொந்த ஊருக்கு போறதுக்கு வண்டி வாகனங்கள் இல்லாம ரயில்வே தண்டவாளத்திலேயே நடந்து போய் அசந்து போய் அந்த ரயில்வே தண்டவாளத்துல தலை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தன்னையே சாக போறங்கிற அந்த அந்த நிலையே அறியாமையே ரயில் சரக்கு அப்படியே ஏறி போயிடுச்சு. இதை விட பெரிய கொடுமை என்ன வேண்டியிருக்கு? உதாரணத்துக்கு இப்ப இந்த காலகட்டத்தில் நடந்த உதாரணம் சமயத்துல இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனிதன் மெய்வழி அறிவு அப்படிங்கக்கூடிய இறை உணர்வு பெறாததுனாலதான் இவ்வளவு சிக்கல்களும், பொருள் முடக்கம், அறிவு முடக்கம், கருமை, போர், பகை, ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கும் பகை, எல்லாம் ஒண்ணுதான், நீ வேற இல்லை நான் வேற இல்லை அப்படின்னு உணரும் பொழுதுதான் மனித குலம் இந்த சிக்கல்கள் இருந்து மீண்டு வரும். காட்சியை நினைச்சு பாருங்க, நம்ம ஊருக்கு நம்ம போகணும், வண்டி கிடைக்கல, திடீர்னு போற வண்டியெல்லாம் எல்லாம் நிறுத்தி விட்டாங்க, நம்ம இருந்த இடத்துல சோறும் கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கல, எப்படியோ மெல்ல சொந்த ஊருக்கு போயிடலாம்னு தண்டவாளத்துல நடந்து போறாங்க, அசந்து போய் அதுல போய் படுத்தோம்னா வண்டி ஏறி செத்து போயிடுறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு இது நம்ம பேப்பர்ல படிக்கும்போது சாதாரணமா படிச்சுட்டு முடிச்சிடுறோம் ஒரு 5 நிமிஷத்துல. அந்த நிலையில இருந்து நம்ம யோசிச்சு பாருங்க, உடலிலே சிறு காயமும் போர் நடக்கும்போது சாமி சொல்றாரு, உடல்ல ஒரு உறுப்பு இழந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன நடைபெணமா அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி இறைநிலைதான் இப்படி எல்லாமாகவும் இருக்கு,
நான் வேற இல்ல, நீ வேற இல்ல, எல்லாமாவும் இருக்குங்க கூடிய ஒரு உணர்வு. உணரும் பொழுதுதான், இன்டியூஷனா உணரும் பொழுதுதான் பிறருக்கு துன்பம் தராத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லைன்னா அது வரைக்கும் மனித குலத்துல சிக்கல்கள் துன்பங்கள் நீட்டிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்விளக்கம் மறவாது உடலோடு உயிர் இயக்கம் நடைபெறும் வரையில், அவ்விளக்கம்னா இவ்விளக்கம் இறைநிலை தான் இப்படி எல்லாமாவும் வந்திருக்கு அப்படின்னு மறவாது உடலோடு உயிர் இயக்கம் நடைபெறும் வரையில் உயிர்களுக்கு கடமை செய்து மனிதகுல வாழ்விற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து நிறைவு பெறுவதே நெய்வழி அறிவாகும். மனமே உயிராகி தெய்வமாகி விரிந்த பேரியக்க கல உண்மை அறிவாகிறது. மனம்தான் அங்க உயிராகி, இப்ப தியானத்துல என்ன செய்யறோம், மனசு கொண்டு போய் உயிர்ல சேர்க்கிறோம், உயிர் அங்க என்னாவது தெய்வமாகி, அங்க தெய்வம் உயிர் தான் அங்க தெய்வம், அந்த நிலையிலேயே ஊடுருவி போகும்போது மன சுத்தவெளிக்கு போகும். உண்மையினை உணரும் முழுமையில் அறிவாகிறது. இது தெய்வமே மனித உருவில், இது தெய்வமே மனித உருவில் அறிவின் முழுமையில் காணும் விளக்கம். இவ்விளக்கம் அறிந்து கொள்ள விரித்த கருத்துக்களே வேதம். இதை ஓதியவனும் ஓதியதை உணர்ந்து தானானவனும் ஞானி. எப்பேற்பட்ட கருத்து பாருங்க, யோசிப்போம் என்ன காந்த தத்துவம் படிச்சு என்ன பண்ண போறோம், இல்ல வான்காந்தத்தை பத்தி, ஜீவகாந்தத்தை பத்தி, யூனிஃபீல்டு மேக் அதாவது ஃபோர்ஸை பத்தி. விவேகானந்தர் சொல்ற மாதிரி எந்த ஒன்றை அடைந்திடல் உலகில் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ அந்த ஒன்றை அடையணுங்கிறார். அந்த நிலையில நமக்கு வந்து மெய்வழி அறிவுங்கிறது மிக மிக வாழ்க்கையில முக்கியமான மகிழ்ச்சி. பாருங்க அந்த அறிவை உணர்ந்தவன் அந்த சந்தோஷத்துல இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன். அடடாடா, இந்த இறைநிலையை உணர்ந்து அந்த வார்த்தை அந்த இறைவா இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஒரு இன்பம் அதை எவ்வாறு சொல்லுவேன், அந்த பேரானந்தத்தை எப்படி நான் விளக்கத்துல சொல்லுவேன். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். நன்மை தரும் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். மகிழ்ச்சிக்கும் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நம்ம அகத்துல என்ன ஓடுது, மகிழ்ச்சி அகத்துல என்ன ஓடுது, அவரு அகத்துல நன்மை தரும் நமக்கோள்கள் நடனமாடும் காட்சியாய் நான் காணுகின்றேன் அப்படிங்கிறார். நம்ம அகத்துல கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தோம்னா இங்க போகணும் அங்க போகணும் அது செய்யணும் இது செய்யணும் அப்படி போகணும் இப்படி போகணும் அவங்க எப்படி இவங்க எப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா மகிழ்ச்சி மனசுல என்ன ஓடிட்டு பாருங்க, நன்மை தரும் நவக்கோள்கள் நடனமாடும் காட்சியை நான் அகத்தே காணுகின்றேன் என்கிறார். ஒரு மனசுக்குள்ளார ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலையில மலையில இருந்து இறங்கி வர்றாரு, கூட கந்தன் அப்படின்னு ஒரு திடீர்னு நின்றுட்டு வானத்தை பார்த்து செத்த நேரம் அப்படியே அமைதியா வானத்தையே ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கூட வந்தவங்களுக்கு நாலஞ்சு பேத்துக்கு ஒண்ணும் விவரம் புரியல, என்னடா மனுஷன் இறங்கி வந்தாரு திடீர்னு நின்றுகிட்டாருன்னு. உடனே பக்கத்துல இருந்த அந்த கந்தன்கிற சீடனை கூப்பிட்டு, டே கந்தா அங்க பாரு சனி தெரியுது பாரு, இந்த பாரு செவ்வாய் தெரியுது பாரு அப்படிங்கிறாரு. அப்ப இவங்க எல்லாம் அண்ணாந்து பாக்குறாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அது மாதிரி மகரிஷியோடைய மனசுக்கு அவருடைய மனநிலையில என்ன தெரியுது பாருங்க, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தையே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். அந்த கோள்கள்லாம் அங்கிட்டு எங்கிட்டு சுத்துறத இவர் நம்ம வந்து சினிமா படத்துல டான்ஸ் ஆடுறத பாட்டு பாடுறத பார்த்து ரசிக்கிறோம், இவரு பிரபஞ்சத்துல இந்த கோள்கள் எல்லாம் அங்கிட்டு அங்கிட்டு சுத்துறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த அகத்துல காணுன்னு அதை ரசிக்கிறார். நம்மளுடைய மனநிலைக்கும் மகிழ்ச்சியோட மனநிலைக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க, அந்த கேப் இருக்கு பாருங்க. உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருடுதே ஓர் கொத்து போல்,
தன்மயமாய் தான் அதுவாய், தன்மயமாய் தான் அதுவாய், தவறிடாது இயங்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமை. தவத்துலதான் அந்த ஆனந்தத்தை பெற முடியுங்கிறாங்க. தவம் பண்ணி 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 அந்த அந்த உணர்வு பெற பெற பெற, இப்ப பைக் ஓட்டிக்கிட்டே ஆபீஸை பத்தி நினைச்சுக்கிட்டே போறோம், கார் ஓட்டிக்கிட்டே குடும்பத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு போறோம், பைக் ஓட்டிக்கிட்டும் கார் ஓட்டிக்கிட்டுமே பேரியக்க மண்டலத்துல கோழிகள் சுத்துறத நினைச்சுக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு அடிக்கடி நினைச்சு நினைச்சு பழகிக்கிட்டா போதும் மனசுக்கு. அந்த நினைச்ச உடனே விரிவு அடையக்கூடிய தன்மையும் சுருங்கக்கூடிய தன்மையும் தான் தவத்துல, தவங்கிற பயிற்சி மூலியமா நம்ம வளர்க்குறோம், வேற ஒண்ணும் கிடையாது. தவத்துல என்ன செய்யறோம், மனம் வந்து ஒடுங்குது விரியுது, ஒடுங்கும் போதும் விரியும் போதும் உண்மை உணர்வு பெறுறோம், சுத்த வெளிதான் தெய்வம் அந்த இறை உணர்வு பெறுறோம். அந்த நிலைகளை நம்ம மகிழ்ச்சிக்கும், மகிழ்ச்சியோட மனநிலைக்கும் நம்ம நம்மளுடைய மனநிலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. நன்மை தரும் நவக்கோள்கள் நடனமாடும் காட்சியை நான் அகத்தை காணுகின்றேன் அப்படிங்கிறார். நம்ம அகத்துல என்ன காணுறோம் அப்படின்னம்னா, பொருளாதார சிக்கல், குடும்ப கடமை, அதாவது அதுக்காக கடமையை தவறது இல்லை, அதாவது ஏதாவது போனது வந்தது குடும்பம் சார்ந்து, அதான் கடவுளை உணர்ந்தவன் கடமையை நாடுவான், கடமையில் சிறந்தவன் கடவுளை உணர்வான்வார் மகிழ்ச்சி. அதுதான் வள்ளுவர் சொல்லும்போது தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் அப்படிங்கிறார். மற்றவரெல்லாம் அவம் செய்வார் ஆசையின் வயப்பட்டு அப்படிங்கிறார், துன்பம் தரத்தக்க செயல்களை செய்வாங்கிறாங்க. அதுமாரி மெய்வெளி அறிவு அப்படிங்கிறது நம்ம துன்பத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆதியே எழுச்சி பெற்று பரிணமித்த அணுநிலைக்கு அழிவுண்டோ, ஆதியே எழுச்சி பெற்று பரிணமித்த அறிவு அணுநிலைக்கு அழிவுண்டா என்று காண ஆதிநிலை அறிந்தோரும் சிந்திக்கின்றார். அதை அறிய யானும் பல நாள் ஆய்ந்தேன், மகிழ்ச்சி பல நாள் ஆராய்ச்சி பண்ணாராம். இந்த அணு என்ன அணு, அதாவது அப்படியே கூர்ந்து உற்று நோக்கிக்கிட்டே போறாரு. போகும்போது பரமான அளவுக்கு போயிடுறாரு. அதான் அந்த ஒரு ஸ்பீச் நான் உயிரை அந்த அந்த உயிரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட, அவ்வளோ ஒரு அந்த கஷ்டப்பட்டேன்னா அந்த அளவுக்கு முயற்சி பண்ணாராம். ஆதிநிலை அறிந்தோறும் சிந்திக்கின்றார், அதை அறிய யானும் பல நாள் ஆய்ந்தேன், ஆதித்தன் என்னும் அண்ட தியக்கம் நோக்க அவ்விடமே அணுவழிந்து மூலமான ஆதி எனும் சூனியமாய் விடுவதாக அறிவினிலே ஒரு காட்சி முடிவாய் கண்டேன். அந்த அணுநிலையை என்ன ஆகிப்போச்சுங்க, சுழற்சி நின்று அங்க சுத்த வெளியாவே மாறிப்போச்சு. அப்ப அங்க அறிவு முழுமை அடைஞ்சிருக்கு. இதுதானே எல்லாமாவும் இயக்கத்துக்கு இருக்கு. நம்மளா செயல்படுறோம், நம்ம யார் செயல்படுத்துறா, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. நுரையல் சுருங்கி விரியுதுன்னா நம்மளா சுவாசிக்கிறோம். நுரையீரலில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய சுழற்சி வேகம் அதிகரிச்சுன்னா ஒன்றோட ஒன்று தள்ளி நிறுத்துது, தள்ளி நிறுத்துனா நுரையீரல் விரிஞ்சு குடிக்குது, காற்று உள்ளார போகுது, சுழற்சி வேகம் குறையுது, சுத்தவெளியோட அந்த சூழ்ந்தழுத்து மாற்ற அந்த அழுத்தத்தை குறைச்சி கொடுக்குது, உடனே சுழற்சி வேகம் குறையுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே பை சுருங்குது, உடனே காற்று வெளியில் வருது. இப்போ ஏதோ இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது, எல்லாமாகவும் இறைநிலை தான் செயல்பட்டு. ஆதி எனும் சூனியமாய் விடுவதாக அறிவினிலே ஒரு காட்சி முடிவாய் கண்டேன் அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி. அப்படியே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அணு ஆராய்ச்சி பண்ணிட்டே போறாரு. கடைசியாக வெடுக்குன்னு சுத்த வெளியாகவே டார்க் எனர்ஜியாகவே ஆயிடுச்சு. அதாவது ஐன்ஸ்டீன் சொல்லுவாரு, நான் துகளிகளை பற்றி ஆராய்ந்த அளவுக்கு நான் பரப்பியலை பற்றி உணரவில்லை அப்படிங்கிறார், எனது ஆராய்ச்சி முழுமை பெறவில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறார். அவருடைய நூல், கடைசி காலத்தில் எழுதின நூலை எங்கேயாவது வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிச்சு பாருங்க. துகளியல்னா அணுவை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன், இது துகளியல். பரப்பியலை பற்றி, பரப்பியல்னா சுத்தவெளி இறைநிலை,
அதை பத்தி நான் தெரிஞ்சுக்காம என்னுடைய அறிவு முழுமை அடையல, என்னுடைய ஆராய்ச்சி முழுமை அடையலையே, அந்த 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 பிறவியில் நான் அந்த அந்த பாக்கியம் அடைய முடியலையே அப்படின்னு எழுதியிருக்கிறார். புத்தகத்தில் இருக்கு, அவங்க ஐன்ஸ்டீனோட புக்கில், ஒரு புக்கில் கடைசி பக்கமாக அதில் எழுதியிருக்கிறார். அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறார். அணுநிலைக்கு அப்பால் அந்த மனம் அங்க போய், அங்க அந்த இறைநிலையோட போய் ஒன்றக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. ஒருவேளை அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்பயே இந்த சுத்த வழியை, டார்க் எனர்ஜியை பத்தி அவர் விளக்கம் கொடுத்துருக்கலாம். எங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா? அவர் கண்டுபிடிச்ச அணுவை வச்சு இங்க அணுகுண்டை தயாரிச்சு கடைசியில் அவருடைய ஃபார்முலாவே நான் கண்டது, கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானமே இந்த மனிதகுல அழிவுக்கு அது பயனாகி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு சமுதாய வினை உடல. ஸ்டீஃபன் காக்கின்ஸ்ங்கிற அறிவு அறிஞர் சொன்னாரு, அவருடைய சமுதாயத்தினுடைய வினை பாருங்க, அறிவியல் பூர்வமாக மெய் உணர்வை மக்களுக்கு போதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அறிவியல் அதை ஏத்துக்கணும். அப்ப அறிவியல சிந்திச்சவங்களுக்கெல்லாம் சமுதாய வினையோ என்னமோ ஐன்ஸ்டீனும் பக்கவாதத்தால பாதிச்சு அவருடைய அந்த உணர்வு நிலைகள் தான் அந்த கம்ப்யூட்டர்ல அப்படியே அந்த வீல் சேர்ல தள்ளிட்டு வரும்போது அந்த கம்ப்யூட்டர்ல அவர் பதிவாகிட்டு இருக்கும். அப்ப அதை விரித்து சொல்லக்கூடிய அந்த தன்மை அவருக்கு உடல் ரீதியா மன ரீதியா இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா அந்த இடத்துல அங்க விரித்து சொல்லியிருப்பாரு, டார்க் எனர்ஜி தான் சுத்தவெளி அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு, அதுக்கு விளக்கம் கொடுத்து சொல்லியிருப்பாரு. இப்ப விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கும், விஞ்ஞான பூர்வமான அவருக்கு டார்க் எனர்ஜி தான் சுத்த எனர்ஜி தான் இப்படி இருக்குங்கிறத 5% தான் பிரபஞ்சம், மீது 95% டார்க் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலும் விஞ்ஞானம் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவரு தெளிவாக சொல்ல முடியாத தன்மை அந்த உடல் அமைப்பு அமைஞ்சு போச்சு, அதங்காட்டி அவரும் இறந்து போயிட்டார். அந்த நிலைகளில் நமக்கு மகரிஷி ரொம்ப தெளிவாக ஒரு ஒரு படிக்காத பாம்பன் குலம் உணர்ந்துக்கிற அளவுக்கு தெய்வ நிலையை பற்றி தெளிவா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அணுவதனின் பரிணாம நிலைமைக்கேற்ப அதை காற்று, பாருங்க, அணுவதனின் பரிணாம நிலைமைக்கேற்ப அதை காற்று, நெருப்பு, நீர், நிலமாய் சொல்வோம். அணு கூட்ட பக்குவ இயக்கங்கள் ஒக்க ஐம்புலன்கள் அறியும் திறன் விளைந்ததாகும். அணு கூட்ட பக்குவ இயக்கங்கள் ஒக்க ஐம்புலன்கள் அறியும் திறன் விளைந்ததாகும். அணுவினிலே உயிராகி அதுவே பின்னர் அறிவென்ற உணர்ச்சி சீவனாகி அணுவுக்கு அப்பாலே வெளியாய் நிற்கும் அதிசயத்தை ஆழ்ந்துணர்ந்தால் அவனே பிரம்மம் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு 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 விஷயத்த அப்படி சாதாரணமா சொல்றாரு பாருங்க. இந்த கவியில என்ன சொல்றாரு பாருங்க, அணுவதனின் பரிணாம நிலைமைக்கேற்ப அதை காற்று, நெருப்பு, நீர், நிலம், பஞ்சபூதங்கள்லாம் சொல்றோம். இந்த மாலிக்கோல் செக்ஸ்ங்கிறோம் நம்ம, இப்ப எலிமெண்ட்ஸ்ங்கிற ஐம்புலன்கள் அறிந்து அந்த அறியும் திறன் விளைந்ததாகும். அணுக்கூட்ட பக்குவ இயக்கங்கள் ஒக்க ஐம்புலன்கள் அறியும் திறன் விளைந்ததாகும். அணுவினிலே உயிராகி அதுவே பின்னர் அறிவென்ற உணர்ச்சி நிலை தவத்துக்கு போகும்போதுதான் அப்படியே அந்த அலைச்சொல் வேகம் குறைஞ்சு அந்த அணுவுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய சுத்த வெளியோட போய் கணக்குற்று அங்க அணுவுக்கு அப்பால இருக்கக்கூடிய முன்னாடி மத தலைப்புல சொன்னோம் பாருங்க, அணுவுக்கு அது பிரபஞ்ச அணுவுக்கு இடையிலையும் அது பிரபஞ்சம் எல்லாம் கடந்து வெளியோட அது இணைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ். அணுவுக்கு அப்பாலே வெளியாயும் நிற்கும் அதிசயத்தை ஆழ்ந்து உணர்ந்தால் அவனே பிரம்மம் அப்படிங்கிறான். அந்த நிலைகள்ல மெய்வெளி அறிவு அப்படிங்கிறது இது ஏதோ சாமியாரா போறதுக்கோ ஏதோ ஒரு குடும்ப கடமைகளை திறந்துட்டு போறதுக்கோ இல்ல, ஒரு மனிதன் மன நிறைவு அடையும் பொழுதுதான். நிறைவடைறதுன்னா எப்படி, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்குவோம், நிறைவடைறதுன்னா 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டா நிறைவடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம அப்படி நினைச்சு நிறைவடைஞ்சிட்டோம் அப்ப ஏன் இன்னும் 10 கோடி சம்பாதிக்கணும், அப்படி கிடையாது.
நிறைவுங்கிறது எவ்வளவு வந்தாலும் எவ்வளவு போனாலும் ஒரே சமநிலையில மனதை வச்சுக்கிறது, இதுதான் நிறைவு. நிறைவுனா சம்பாதிக்கிறத நிறுத்துறது இல்ல, நினைச்சுக்கிறாங்க நிறைவு வந்துருச்சு அப்படின்னா ரைட் 5 கோடி 2 கோடி 1 கோடி சம்பாதிச்சிட்டோம்ப்பா, அப்பா நிறைவான ஒரு வாழ்க்கைப்பா அப்படின்னா நிறைவான ஒரு வாழ்க்கை ஆயிருமா? அது அப்படி இல்லை. எவ்வளவு வந்தாலும் எவ்வளவு போன நிறைமணமா இருக்கணும். அப்ப நிறைமணமா இருக்கணும்னா இறை உணர்வுல இருக்கணும். நிறைமணம் வந்துருச்சு அப்படின்னா வந்து குடும்ப கடமையில விட்டுட்டு தொழில் செய்யறதை விட்டுட்டு போறது இல்லை. இல்லைங்களா, நம்ம பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கு எதிலும் இருப்பாய், அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயலெல்லாம் மாறிவிடும். மெய்ஞானம் மலரும் உள்ளொளி. வேற ஒண்ணும் இல்லைங்க. மெய்வழி அறிவு பெற்றா பிறருக்கு துன்பம் தராம எப்படி செயல் செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வர ஆரம்பிச்சு, தானும் துன்பம் இல்லாம பிறரும் துன்பம் இல்லாத செயல்படக்கூடிய ஒரு தன்மை வந்து வாழ்க்கை வளங்கள் தானா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருது தானே. மெய்வழி அறிவு அப்படிங்கிறது தான் இப்படி இருக்க ஆற்றலால அணுவாகி அதனுடைய இருக்க ஆற்றலால அந்த அணுவுக்கு மையத்தில் இயக்கமற்ற நிலையில நம்ம செய்யற செயலெல்லாம் இறுக்கி சுருக்கி வச்சுக்கக்கூடிய அறிவாகவும் அது படர்க்க நிலையில மனமாகவும் அந்த அணுவே அடர்த்தி நிலையில பஞ்சபூதங்களாகவும் வான்கோள்களாகவும் ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் தன்மாற்றம் பெற்று மனிதனிடம் மனமாகவும் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேர் உண்மையை தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் மனித குலம் சிறப்பு வரும் அமைதி வரும் அப்படிங்கிறது தான் ஒரு பேருண்மை. அது வரைக்கும் இந்த மனித குலத்துல சிக்கல்கள் துன்பங்கள் அப்படிங்கிறது நீட்டிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த நிலையில நம்ம கல்வி எனில் எழுத்து தொழில் ஒழுக்கம் ஞானம் கற்பதும் பின் வலுவாது நிற்பதும் ஆம். கல்வியிலே மக்கள் பெரும்பாலோர் தேர்ந்து கருத்து உடல் அரசு பொருள் நலம் உணர்ந்து கல்வியிலே மிக்கோரை ஆட்சியேற்க கடமைகளை புரிந்திட ஒத்துழைத்தாரானால் கல்வியினால் கருத்துயர்ந்து அன்பு ஓங்கும் கருத்துயர்வில் நூல்களாம் செயல்கள் உண்டாம் அப்படிங்கிறார். இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தொழில் பெரும் தொழில் அதிபர்கள் இவங்கெல்லாம் மெய்வழியை உணர்ந்திருந்தால் என்ன எப்படி இருக்கும் நாடு உலகம்? உலகம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல பஞ்சமே இல்லை, எல்லா வளங்களும் குவிஞ்சு போய் கிடக்கு. ஆத்தையால சொல்ல முடியாது இவ்வளோ வளங்கள் குவிஞ்சு போய் கிடக்குது. அது ஆக்கத்துறைக்கு திசை திருப்பாம அது அழிவுத்துறைக்கும் எல்லை கட்டிய மனநிலையிலையும் அது இருப்பு கட்டும் பொழுதும் இந்த மனித குலத்துல சிக்கல்கள் வந்துருச்சு. பாருங்க, ஆக்கத்தையும் திசை திருப்பாமையும் ரெண்டாவது பரந்த மனப்பான்மை இல்லாததுனால ஒரு எல்லை கட்டிய மனநிலையில இருக்கும் பொழுதும் அது சிக்கலாகி போச்சு. அந்த நிலையிலிருந்து விடுபடணும்னா மனித குலம் இறையுணர்வு பெறணும். இறையுணர்வு பெற்று வாழ்வாங்க வாழ தவம் மேற்கொள்ளணும். இந்த இந்த கருத்துக்களை வாழ்க்கையில ஏற்று மகான்கள் வழியை பின்பற்றி வாழ்வாங்க வாழ வாழ்த்தி இந்த வாய்ப்பினை நல்கியவும் கை யோகா சென்ற துபாய் அன்பர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியையும் வாழ்வுடன் வாழ்த்தியும் இச்சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். இன்னைக்கு மௌனத்துல முதல் தலைப்பான சிந்தனையும் சிந்திப்பும் அப்படிங்கறதுல வந்து
பிடிக்காத நபர் பிடித்த நபர் அப்படின்ற மாதிரி வச்சு, அதாவது பிடி தேவையில்லாத எண்ணத்தை வந்து நம்ம எப்படி வந்து தவிர்க்கலாம், தேவையான எண்ணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க தேவையில்லாத எண்ணம் போகும் அப்படிங்கறத, நமக்கு விரும்பின நபர் பிடிக்காத நபர் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு ரொம்ப அருமையா விளக்குனீங்கன்னா, அது மட்டும் இல்லாம சிந்தனைய மேன்மையாக்கணும்னா தியானம் வந்து எந்த அளவு உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறத அழகா எடுத்துரைச்சிங்க. ரெண்டாவது தலைப்பான தெய்வம் உயிர் அறிவு மனம் அப்படிங்கிறதுல, தெய்வம்ங்கிறது சுத்த வெளியில் அது தண்ணீருக்க சுதந்திரத்தம் ஆற்றலால இருக இருக உயிராச்சு, உயிர் வந்து மையத்துல இயக்கமற்று இருக்கும் போது அது அறிவா செயல்படுது, அந்த அறிவே விரிவலையா ஆகும்போது மனமாகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப அருமையா எடுத்துரைச்சிங்கய்யா. கடைசி டாபிக்கான மெய்வழி அறிவு அப்படிங்கிறதுல, எல்லாமே இறைநிலையிலேருந்து தான் வந்திருக்கோன்ற உணர்வு பெற்று மெய்வழி அறிவோட ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்காம வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து மேலும் சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கறத தெளிவா எடுத்துரைச்சிங்கய்யா. நன்றி, வாழ்க வளமுடன்யா. அன்பர்கள் யாருக்கும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. மூன்று தலைப்புமே ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்ல முடியக்கூடிய எளிமையாகவும் நல்ல விளக்கமாகவும் கூறினீங்க. ரொம்ப நல்லா இருந்தீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் மகிழ்ச்சியோட கருத்து தான். ஞான களஞ்சியத்துல இருக்கக்கூடிய புதையில தான் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம், சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஒரு இது நீங்க சொல்லும் போது நான் ரொம்ப நாளா மனசுக்குள்ளே இருந்த ஒரு துணிக்கே இருந்தது. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க யாராவது தவறிட்டாங்கன்னா அவங்க அந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்து அந்த ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும்போது அது வந்து அந்த அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அது வரா மாதிரி இருக்கிறது வந்து அந்த ஒரு பீரியட் வந்து ஒரு பீரியட் அது அந்த டைம் வரைக்கும் அது அந்த மாதிரி இருக்குமா. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை கல்யாணம் ஆயிடுது, இன்னொரு குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னா அது ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு இதா இருக்கும். அது வந்து அவங்க அந்த டைம்ல தவறிட்டாங்க அப்படின்னா அந்த வினை வந்து அந்த அந்த அது நிறைவேற வரைக்கும் அந்த ஒரு பீரியட் மாதிரி இருக்குமா? கட்டாயம் இருக்கும், கட்டாயம் கட்டாயம் இருக்கும். அதாவது அந்த ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகல. சொல்லுவாங்க சில பேர் வயசான காலத்துல படுத்திருக்கும் போது போய் கேட்டோம்னா, இந்த மாதிரி சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டேன்னா நான் நிறைவா இருக்கும், அதுங்காட்டி நான் போயிடுவோம் நாட்டுக்கு அப்படிங்குவாங்க. இப்படி ஏதாவது வயசான பாட்டிகிட்ட உட்காந்து பேசி பாருங்களேன், அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சு போயிடும், நான் நிம்மதியா போவேன் அப்படிங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து வான்காந்தத்துக்கு அந்த அலைவரிசைய சிக்னல் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அவங்க ஆன்மாவுல இறக்கும் போது எதை நினைச்சு இறக்குறாங்களோ, அந்த உடலை விட்டு உயிர் பிரியுதோ, அந்த அந்த ஆன்மா வேலை செய்யும். இறக்குற தருவாயில எதை நினைக்கிறாங்க, பிள்ளைக்கு அவளையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த உடலை விட்டு உயிர் பிரியுது. அது அழுத்தம் அந்த நிலையில அது யார் உடல்ல தொக்குதோ அவங்க வந்து இந்த ஆன்மாவுக்கு அந்த பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறது அந்த மாதிரி அந்த செயல்படுத்துற வரைக்கும் செயல்படும். அப்ப அது வரைக்கும் அமைதி பெற வாழ்க கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா.
மீண்டும் ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வரவும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்று சிறப்பாக மௌனம் நடத்திய பேராசிரியர் சுந்தர் அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், குடும்ப வளம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று சிறப்பாக தவம் எடுத்த துணை பேராசிரியர் நதியா விஜயசங்கர் அவர்கள் மற்றும் பேராசிரியர் நிஷா அவர்களின் உடல் நலம் குடும்ப வளம் தொழில் வளம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவரின் உடல் நலம் குடும்ப வளம் தொழில் வளம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். மாலை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மாலை